எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மட்டன் குழம்பு பார்க்க போறோம். வாங்க எங்க ஊர்ல எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க. மட்டன் நல்லா கழுவி வச்சிருக்கேன். இப்போ இதல இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த சொம்பால ரெண்டு சொம்பு தண்ணி வைக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை விசில் வச்சிடலாம். பாருங்க மூடி போட்டுடலாம். இது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஆறு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்க அஞ்சு விசில் வந்து இறக்கி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வரசெட்டு வச்சுருக்கேன். மட்டனுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. இந்த பக்கம் ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, மல்லி, கொத்தமல்லி, ரெண்டு பட்டை, நாலு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, இந்த பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த பக்கம் முந்திரி பேஸ்ட் வச்சுருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக குழம்பு நல்லா கிரேவியாக கிடைக்கணுட்டு. முந்திரி பேஸ்ட்டு வந்து உங்களோட ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல. இந்த பக்கம் வந்து ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, அதை வந்து அரைச்சி விழுதாக வச்சுருக்கேன். ஏன்னா குழம்பு நல்லா திக்காக கிரேவியாக கிடைக்கணுன்றதுக்காக. இந்த பக்கம் நெய் வச்சுருக்கேன். நெய் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வடசட்டி வச்சுட்டேன். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் ஆகிடுச்சு. இது வச்சுட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நெய் சேர்த்தேன், அது எடுத்தேன், ஆனால் அந்த வீடியோ இதில் வரல, சாரி. பட்டை, கிராம்பு, ஒரு பிரியாணி இலை. பட்டை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா செவக்க வறுக்கட்டுங்க. நல்லா செவக்க வதங்கணும். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்குங்க. நல்லா இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மையிட்டுங்க. இப்போ கொஞ்சம் கல் அது கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க.
வேகட்டும் தக்காளி. இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம், சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போது நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ முழுசாக சேர்க்க போகிறது இல்லைங்க, மட்டன் மட்டும் சேர்த்துட்டு தண்ணி அப்படியே வைக்க போகிறோம். மட்டனை சேர்த்துட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க தண்ணி இந்த கறி வேக வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் கறி சேர்த்தாச்சு, இதை நல்லா கிண்டி விடுங்க. இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம், மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சிகப்பு மிளகாத்தூள். பாருங்கள் மசாலாலாம் போட்டாச்சு, இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகணும். பாருங்கள் நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ அந்த கறி வேக வச்சு தண்ணியை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா முந்திரி அரைச்சோம் இல்லைங்களா, அதோடய பேஸ்ட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். முந்திரி பேஸ்ட்டு வந்து நம்ம இறக்க போகிற சமயத்தில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு காரம் எல்லாம் இப்போயே செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா போட்டுக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கு. மஞ்சத்தூள் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போது முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கிண்டி விட்டு ஒரு ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணுங்க. பாருங்கள் இப்போ நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லி நீங்கள் இதேமாரியே செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வருங்க. முந்திரிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் அரைச்சி கூட ஊற்றிக்கலாங்க, அப்போ இதேமாதிரியே வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மட்டன் முன் கிரேவி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் என்ன வீடியோ வேணுமோ எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே, பாய், தேங்க்ஸ். நல்லா இருந்துருக்குது, நல்லா விளாட்டு கறி ஜம்முன்னு இருக்குது. நான் சாப்பிட்டுருக்கேன்.